இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல்ல அப்படியே நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. டிஎன் டெஸ்ட்ங்கிற வார்த்தையே பேசாம இருந்தாங்க, ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி யாருமே பேசாம இருந்தாங்க. இப்ப டக்குன்னு கண்ணம்மா கேட்க, அதுக்கப்புறம் வந்து பாரதி அதை பண்ணலாம்னு முடிவு பண்ண, இதுல வேற கிளம்பி குழந்தைங்களை கூட்டு போய் ஒரு டெஸ்ட் எடுக்க போறாரு, மெடிக்கல் செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைங்க ரெண்டு பேருடைய பிளட் சாம்பிள்ஸையுமே எடுக்க போறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பிளட் சாம்பிளை எடுத்ததுக்கு பிறகு இவருடைய சாம்பிளையும் கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு 5 நாளைக்குள்ளார என்ன பிரச்சனைகள் இங்க நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து வெண்பா கல்யாணத்துக்கு தேதியை குறிக்கிற அளவுக்கு ரெடி ஆக போறாங்க. ஏன்னா லைட்டா வந்து பாரதி மனசு மாறிடக்கூடாது, அதனால சீக்கிரமாவே பண்ணிடலாம், என் குழந்தை வந்து வயிறு பெருசாகிறதுக்குள்ள பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தத்தெல்லாம் கொடுத்து வேற வழியே இல்லாமல் வந்து பாரதியும் சரி ஓகே கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா, இந்த ரிசல்ட் மட்டும் வந்துட்டுமே வெயிட் பண்ணிருக்க போறாரு. ரிசல்ட்டை பத்தி ஒரு வார்த்தை வெண்பாட்டை சொன்னா கூட போதும், இங்கிருந்து டெல்லிக்கே ஃபிளைட் பிடிச்சி போய் அந்த டெஸ்ட் சாம்பிள்லாம் மாத்தி விட்டு வந்துருவாங்க. ஸோ அதுல என்ன பண்ண போறார் பாரதிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹேமா தன்னுடைய அம்மா வந்து கண்ணம்மா தான் இவங்க அப்பா சொன்னதெல்லாம் முழு பொய் அப்படிங்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதும் நடக்க போகுது. அந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கடைசியா வந்து ஆமா உன் அம்மா வந்து கண்ணம்மா தான் அப்படின்னு இவர் வந்து வேற வழியே இல்லாமல் சொல்ல போறாரு. அவங்களும் சந்தோஷமா அப்படின்னா எங்க அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்கலாமா அப்படின்னு கேட்குற கதைகள், அப்புறம் இவர் வந்து அதுக்குள்ள உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் கண்ணம்மா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருமா என்னை சேர்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஆனா இது நடந்து முடிஞ்சு இந்த சீசன் முடியறதுக்கு ஒரு 1.5 மாசம் ஆயிடும் நினைக்கிறேன். இல்ல ரோஹித்துடைய வேலை என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் இந்த எபிசோட் இன்னைக்கு எபிசோட் வரலையே, இன்னைக்கு எபிசோட்ல திருப்பி இந்த ஹேமா எப்படி அந்த ஹேமாவோட வீட்டுக்கு போறாங்கிற கேள்வி இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.